அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டே வரோம் அந்த முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இளம் தாய்மார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாம்ஸ் வித் பிசிஓஎஸ் இந்த பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நமக்கு ரெண்டு பக்கமும் சினைப்பை இருக்குது அந்த சினைப்பையில் சின்ன சின்னதாக நீர்க்கட்டிகள் வருது இது உருவாகிறதுக்கான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணாமலேயே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஓவிலேஷன் நடந்து நம்ம கர்ப்பம் ஆகிட்டோம் நம்ம ரத்தத்தில் அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே நம்ம ஆகும் ஆகும்பொழுது என்னென்ன காம்ப்ளிக் அந்த மதர் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அவங்களுக்கு பொறுக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன விதமான பாதிப்புகள் உருவாகும் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஒரு பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்னா அவங்க உடம்புல எந்தெந்த ஹார்மோன்ஸோலாம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும்னா ஒன்னு ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் நார்மலா ப்ரொலாக்டின் வந்து டுவெண்ட்டி த்ரீ இருக்கணும்னு நம்ம சொல்வோம் அந்த நேனோகிராம் பாயிண்ட்ஸ் வந்து இருபத்தி மூணுக்குள்ள இருக்கணும் சில டைம் ஆரோக்கியமான கர்ப்பமாக இருக்கணும் அப்படின்னா அது ஆரம்பத்தை கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் நல்ல ஒரு ஆரோக்கியமான கர்ப்பமாக அது இருக்கும் அதை தாண்டி மேல் ஹார்மோன் நம்ம இந்த ஹார்மோன் வந்து இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு முகத்தில் நிறைய முடி வளர்ச்சிகள் பார்க்க முடியும் அந்த நிலையிலேயே அவங்க கர்ப்பம் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அதனால சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அடுத்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை ஹார்மோனோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் முப்பத்தி முப்பத்தஞ்சு ஐம்பது நூறு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதை தொடர்ந்தும் பல பிரச்சனைகள் உருவாறதுக்கு வாய்ப்பு கதை இருக்கு இன்சுலின் ஹார்மோனுடைய லெவல் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்மோனல் பிரச்சனைனால கர்ப்பம் ஆகும் பொழுது அவங்க கர்ப்பம் ஃபுல்லாவே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க முதல்ல அவங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோலாக இருக்காது கர்ப்பத்துக்கு முன்னாடியே அவங்க உடல் எடை நிறையா இருப்பாங்க கர்ப்பம் ஆன பிறகு அவங்க உடல் எடை வந்து ரொம்ப வேகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால் அவங்க இன்சுலினுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு க்ளூக்கோஸ் குடிக்க வச்சு ஒரு இரத்த சர்க்கரையோடைய அளவை வந்து பரிசோதனை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அவங்கள ஒன்று ப்ரீ டயபெட்டிக் இல்லைன்னா டயபெட்டிக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சப்போஸ் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டயட் சார்ட் மட்டும் கொடுத்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அவங்கள வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் ப்ரீ டயபெட்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா முதல் மூணு மாதத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து டயட் கண்ட்ரோலாக இருங்க கொஞ்சம் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டயட் சார்ட் கொடுத்து அனுப்புவாங்க சில பேரை டயபெட்டிக்காகவே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க இந்த கர் கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு என்ன காரணம்னா எந்த மருந்து மாத்திரைகளையும் கர்ப்பகாலத்துல நம்ம எடுக்க முடியாது என்ன காரணம்னா அந்த நேரத்துல மருந்துகள் எடுக்கிறதுங்கிறது கான்ட்ரா எடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால் அவங்களுடைய கணையத்துலேருந்து இன்சுலின் நல்ல முறையில வந்து உடல்ல கிரகிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டிய காலகட்டத்துக்கு அந்த பெண்கள் தள்ளப்படுவாங்க ஸோ கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் அந்த மாதிரி இன்சுலின் போட்டு குழந்தை நம்ம பெற்றெடுக்கணுங்கிற நிலைக்கு வரும் பொழுது கடைசி மாதம் ஆக ஆக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது சி செக்ஷன் தான் போகணும் சிசரேன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க ஸோ இதுவும் ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கும் சப்போஸ் அப்படி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கா சி செக்ஷன் போட்டு நம்ம குழந்தைய எடுத்துடுறோம் அந்த குழந்தை ஆரோக்கியமான எடையோட பிறக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை நாலுல இருந்து நாலரை கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் ஸோ மேக்ரோசோமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ குழந்தையோட எடையும் அம்மாவோட எடை மாதிரியும் அதிகமாக பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் தி பிரெக்னன்சி கடைசி மூன்று மாதங்கள்ல குருதி அழுத்தம் வந்து அதிகமாகும் அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்கள்லாம் ரொம்ப வீங்கிடும் அவங்களுக்கும் டாக்டர்ஸ் சொல்றது பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பா அவங்க ரத்தத்துல உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சால்ட் குறைச்சி சாப்பிட சொல்லுவாங்க பிபி ட்ரக்ஸும் எடுத்துப்பாங்க சால்ட்டு குறைச்சி சாப்பிடும் பொழுது இருந்தாலும் ப்ரோ நமக்கு சால்ட்டோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரோட்டீனோடைய அளவு ரத்தத்தில் அதிகமாகிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்பிமினூரியா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து கடைசி மூணு மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தினால அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வலிப்பு நோய் எக்லாம்சியான்னு சொல்லுவோம் மாதிரி வழிப்பு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணிக்காமல் ப்ரெக்னென்ட் ஆகிறதுனால வரக்கூடிய விழா அப்படி தாண்டி அந்த குழந்தைய நம்ம எடுத்துட்டோம் குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைய பார்க்கறது ரத்த சக்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல இருக்கா ச காமாலை நோய் எதாவது இருக்கா லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கா ஏன்னா பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது குறைபாடோடு அந்த குழந்தை பிறந்திருக்கா இல்லை ஆர்டிசத்தோடு அந்த குழந்தை பிறந்திருக்கா இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பிறந்த உடனே ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த குழந்தைகளோட மார்பில் இருந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்கும் அம்மா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோடு அவங்க வந்து கர்ப்பமாகி குழந்தை பிறந்திருந்ததுன்னு சொன்னா அந்த குழந்தைகளோட மார்பிள பால் சுரக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸோட அந்த குழந்தை வளரும் பொழுதுதான் பிற்காலத்துல அந்த பெண் குழந்தையும் பிசிஓஎஸ்ங்கிற நோய்க்கு தள்ளப்படும் ஆண் குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொந்தரவுகள் வந்து உருவாயிட்டே இருக்கும் சோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு நம்மள எந்த விதத்துல கொண்டு போய் விட்டுருது சோ நம்மளோட குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளோட சந்ததி ஆரோக்கியமா இருக்கணும்னு முடிவு பண்ற நம்ம முதல்ல நம்மள ஆரோக்கியமா பார்த்துக்கணும் சோ நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் இருந்தா எக்காரணத்துக்கு ஒண்ணும் நமக்கு பிறக்கக்கூடிய கூடிய குழந்தைய ஆரோக்கியம் இல்லாம பெற்றெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது அந்த ஆரோக்கியத்தோட நம்ம குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் நம்மளும் லைஃப் டைம் எந்த வியாதியும் இல்லாம அந்த குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கணும் அதுக்கு நம்ம உடம்புல தெம்பு வேணும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்